தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். நீட் எக்ஸாம் எழுத போகிற மாணவர்கள், ஸோ திரும்ப திரும்ப நான் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, அடுத்து வரப்போகிற 3 மாதங்களுக்கு உங்களை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. ஒரு பக்கம் வந்து +2 எக்ஸாம் நடக்க போகுது, புதுசாக எழுதுறவங்களுக்கு ரிப்பீட்டருக்கு பிரச்சனை கிடையாது. +2 எக்ஸாமுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கேர்ஃபுல்லாக படிக்க வேண்டியது இருக்குது. அதில் இருக்கிற அந்த 3 சப்ஜெக்ட், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி, இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. +2க்காக படிக்கிற அந்த விஷயங்கள், அதற்காக படிக்கிறது வந்து ஆஸ் வெல் அஸ் நீங்கள் நீட்டுக்காகவும் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஒரு 50% நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஸோ அதனால் தைரியமாக படிங்க. ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நீட் எக்ஸாமுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நமக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவசரப்படாதீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பட் இருந்தாலும் உங்கள் நாளைக்கு அல்லது நாளை மறுநாள் ஒரு 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெமோ வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன், ரைட்டுங்களா? நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்க்குறவங்க அந்த டெமோ வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் ஃபில் பண்ணுங்கள், ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. ஸோ ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு மேலே நீங்கள் திரும்ப சொல்கிற விஷயங்களை கவனித்து பார்த்து அந்த இன்ஃபர்மேஷன் புல்லெட்டை ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கேயுமே ஒரு தடை இல்லாமல் உங்களால் செயல்பட முடியும். ஒன்று 2 வகை இருக்குது. ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது நீங்கள் ஓனாக உங்கள் வீட்டில் வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, நெட் ஃபெசிலிட்டி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நல்லா இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் வீட்டில் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை சார், எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்காகி நின்று வரும், நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. 2வது, மொபைலில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு அதையும் செய்யாதீங்க. இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அப்போ நான் அடுத்து என்ன செய்கிறது அப்படின்னா, காமன் சர்வீஸ் சென்டருக்கு போங்க அல்லது ஒரு இன்டர்நெட் சென்டருக்கு போங்க. அங்கே உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. அவங்க கொஞ்சம் சம் அமௌண்ட்டு கேட்பாங்க, அதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் என்னென்ன தேவைன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு டைரெக்டாக அங்கே பண்ணுங்கள். ஸோ 2 வகை. அங்கே பண்ணும்போது ஒரு விஷயம் கவனிக்கணும், என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான், மொபைல் நம்பர் உங்கள் மொபைல் நம்பராக இருக்கணும், மெயில் ஐடி உங்கள் அப்பாவோட மெயில் ஐடியாக இருக்கணும், அல்லது பர்மனெண்ட் மெயில் ஐடி யாருதோ அதை நீங்கள் கொடுக்கணும். பாஸ்வேர்டு அவங்க தான் சொல்லுவாங்க, நோட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அதை ஜாக்கிரதையாக நீங்கள் வச்சுருக்கணும். இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெளியில் போய்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் சரி. இந்த வீடியோவில் என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு 6 விஷயங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா, ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்களும் கூடவே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஒன்று கூட மறக்காமல் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லணுன்றதுனால் நான் வந்து நோட் பண்ணி வச்சு தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு எடிட்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்றது நிச்சயமாக கிடையாது. நீங்கள் ஒரு தடவை வந்து ஃபில் பண்ணுறீங்க ஃபார்ம் அப்படின்னு சொன்னால், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை நெட்டில் போய்ட்டு ஃபில் பண்ணும்பொழுது உங்களுக்கு எடிட்டிங் ஃபெசிலிட்டி அப்படின்றத கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க, அதை நீங்கள் பார்த்துக்கணும். 2, அதாவது கரெக்ஷன் ஃபெசிலிட்டி, அந்த எடிட்டிங் சொல்கிறது என்னென்னா கரெக்ஷன் ஃபெசிலிட்டி. கரெக்ஷன் விண்டோ வந்து உங்கள் அப்ளிகேஷன்லாம் கொடுத்து எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம், டேட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கரெக்ஷன் விண்டோன்னு ஒன்று கொடுப்பாங்க, அந்த டைமில் ஏதாவது கரெக்ஷன் தான் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போவே நீங்கள் அதை செய்ய முடியாது, ஒரு விஷயம். 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பேஜை நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க, உங்கள் பர்சனல் டீட்டெயிலை ஃபில் பண்ணுறீங்க, கீழே சப்மிட் அப்படின்னு வரும். சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் அது ஓகேவான்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அது ஓகே கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு போவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு போகும்பொழுதும் சப்மிட் பட்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யூ ஹேவ் டு என்ஷூர் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு ஒரு தடவை என்ஷூர் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 2. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அப்லோட் பண்ண போகிற ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், தம்ப் இம்ப்ரெஷன், இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் அந்தந்த கேபி சைஸில். இல்லை அப்படின்னா நீங்கள் நெட் சென்டரில் பண்ணுறீங்கன்னா அவங்களே கரெக்டாக அந்த என்ன எவ்வளோ கேபி தேவையோ அந்த கேபிக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், அவங்க ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க நிறைய பேருக்கு அப்ளை பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் இப்போ செய்கிறதுக்கு, அதை பார்த்துக்கோங்க. இந்த வருஷம் ஒரே சேஞ்சஸ் இருக்குது. அந்த தம்ப் இம்ப்ரெஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த இங்கு பேடில் வந்து உங்களுடைய லெஃப்ட் ஹண்ட் ஃபிங்கரில் 5 ஃபிங்கருமே நீங்கள் அந்த ஃபுல்லாக டச் பண்ணி வைக்கணும், 5 ஃபிங்கர்லேயுமே தெரியணும் அந்த இங்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஹண்ட் ஃபிங்கர்லேயுமே வந்து நீங்கள் அதை வந்து தொட்டு வைக்கணும். ரெண்டுமே எடுத்து இந்த பொசிஷனில் நீங்கள் ஒரு A4 பேப்பரில் இந்த பொசிஷனில் வைக்கணும். 5-10 வரலையுமே அங்கே இருக்கணும். ஸோ இந்த பொசிஷன் இப்படி வைக்கிறதுல இதே பொசிஷனை A4 பேப்பரில் இப்படி வச்சு 10 வரலையுமே அங்கே தெரியணும், ரைட்டுங்களா? அந்த மாதிரி இந்த கட்டவர் 2 பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ 2 பக்கத்தில் இருக்கிற மாதிரி, ஒட்டின மாதிரி இல்லை, பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து 10 வரலையுமே வச்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் தம்ப் இம்ப்ரெஷன். இதுதான் ஒரு சேஞ்சஸ். முன்னாடிலாம் வந்து நமக்கு லெஃப்ட் ஹண்ட் ரைட் ஹண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தம்ப் இம்ப்ரெஷன், இப்போ அப்படி கிடையாது, 10 வரலையுமே வைக்க சொல்கிறாங்க. அது செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இருக்கலாம், ரைட்டிங்களா? 1. ஸோ 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மிக மிக முக்கியமானது மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி. அதை தான் நான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, முழுக்க முழுக்க உங்களுடைய ரெகுலர் யூஸ் மொபைல் நம்பர், 2வது உங்களுடைய பர்சனல் ரெகுலர் யூஸ் மெயில் ஐடி கண்டிப்பாக வேணும்.
இது வந்து பார்த்தோன்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸிங். அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஒரு பேனலில் வந்து வெரிஃபைடுன்னு டிக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அது என்னென்னா, உங்கள் மொபைல் நம்பர் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுது ஓடிபி ஒன்று வரும். அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஆனால் இமெயில் ஐடி பெரும்பாலும் யாரும் வெரிஃபை பண்ண மாட்டாங்க. நீங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, ரெண்டு இடத்துல இமெயில் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் டெமோ வீடியோவில் சொல்லும்போது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த ரெண்டு இடத்துல நீங்கள் இமெயில் ஐடி கொடுக்கும்பொழுது, செகண்ட் டைம் கொடுக்குறீங்க இல்லையா, அது கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி உங்கள் மெயிலில் போய் ஓப்பன் பண்ணி அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியை வந்து வெரிஃபை ஆகிடும். ஸோ மொபைல் நம்பர் வெரிஃபைட், அதேபோல் மெயில் ஐடி வெரிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் செலக்ட் பண்ண போகிற மீடியம், எக்ஸாம் எந்த மீடியத்தில் எழுத போகிறீங்க, தமிழா, இங்கிலீஷா, தெலுங்கா, உருதா, கன்னடா, 13 லாங்குவேஜில் நடக்க போகுது. இந்த 13 லாங்குவேஜில் உங்களுடைய லாங்குவேஜ் எதுன்னு செலக்ட் பண்ணணும் கரெக்டாக, அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, நீங்கள் எந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜும் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும், அது கூடவே இங்கிலீஷும் சேர்ந்து தான் இருக்கும். தமிழ்னா தமிழ் மட்டுமே ஒரு கொஸ்டின் பேப்பர் தனியாக வராது, தமிழ் கூட இங்கிலீஷ். இங்கிலீஷ் வந்து காமனாக எல்லா கொஸ்டின் எல்லா அந்த ரீஜனல் லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் இருக்கும், கூடவே வந்து அந்த ரீஜனல் லாங்குவேஜ் என்னவோ அது இருக்கும். தமிழ்னா தமிழ், தெலுங்குனா தெலுங்கு, மலையாளம்னா மலையாளம், என்னவோ அது இருக்கும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் நீங்கள் எழுத போகிறீங்களோ அந்த லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த லாங்குவேஜில் எக்ஸாம் நீங்கள் எழுத போகிறீங்க, கொஸ்டின் பேப்பர் அதுதான் வரப்போகுது உங்களுக்கு, அதை நீங்கள் பார்த்துக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரை செலக்ட் பண்ணுறது. 4 ஆப்ஷன் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும், 4 ஆப்ஷன் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் எழுதணும். சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் ஏரியா சென்னை அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் 4 ஆப்ஷன் தமிழ்நாடு ஸ்டேட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும் ஒரு பக்கத்தில். ஏன்னா இந்தியா முழுக்க நடக்கிறது, 4 ஆப்ஷன் ஒரு ஆளும் கொடுக்கணுன்னா ரைட் சைடில் தமிழ்நாடு 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 அப்படின்னு சொல்லி 4 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு எக்ஸாம் நடக்க வேணும்னு நினைக்கிறீங்க, சென்னையா, கடலூரா, என்ன தஞ்சாவூரா, என்னன்றது அங்கே நீங்கள் செலக்ட் பண்ணணும். ரெண்டாவது ஆப்ஷனில் அதே போல் தமிழ்நாடு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து என்ன ஊர் வேணும், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எது உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸோ அல்லது சீக்கிரமாக பைக்கில் வந்து ஒரு 10 மினிட்ஸ்லேயோ ஒரு 5 மினிட்ஸில் போய் ரீச் ஆகக்கூடிய சென்டராக இருந்ததுன்னா அதை செலக்ட் பண்ணுங்கள். செகண்ட் ஆப்ஷன் அதை விட கொஞ்சம் தூரமாக இருக்கலாம், தேர்ட் ஆப்ஷன் அதை விட கொஞ்சம் தூரமாக இருக்கலாம், ஃபோர்த் ஆப்ஷன் அதை விட கொஞ்சம் தூரமாக இருக்கலாம். நீங்கள் ஈஸியாக போய் அங்கே சேரக்கூடிய அளவில் இருக்கிற மாதிரி சென்டர் நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணணும். 4 ஆப்ஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டாக இருந்தனா எல்லாமே தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்ட் நியர்பை இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுங்கள். சில பேர் நினைக்கிற இன்னொரு விஷயம் இருக்குது, சார் முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணால் தான் நம்ம கேட்குற சென்டர் நம்ம கிடைக்குமா அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஒரு சென்டருக்குமே நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாமே கிடைக்கும், இன்னும் அவசரப்படாதீங்க. ரெண்டு இந்த விஷயத்தை மட்டும் கவனமாக எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, அப்ளிகேஷன் ஃபில் சப்போஸ் இடையில் ஏதாவது ஃபில் பண்ணுறீங்கன்னா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்த உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்கேஸ் நான் பார்க்கலன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுத்து திரும்ப ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் கொடுப்பேன், ஒரு டெமோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.